காத்து வருதா? நல்ல வருதா? இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தோம் ஏன் நல்ல நல்ல காத்து வந்துடும். இப்படி ஒரு பிச்சைக்காரனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. மெயின் ஆஃப் பண்ணியாச்சு. மெயின் ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்களா? ஏங்க நான் இந்த குழம்புக்கு மசாலா அரைச்சிட்டு இருக்கேன்ல. எதே மசாலா அரைச்சிட்டு இருந்தியா? மசாலா எதுக்கு அரைச்சிட்டு இருக்க? என்ன குழம்பு வைக்க போற? சாம்பார். சாம்பார் அரைக்காம ஏதாவது குழம்பு வைக்க முடியும்ல? அதை வை. அரைக்காம என்ன குழம்புங்க வைக்க முடியும்? தயிர் சோறு வை. அடிக்கிற வேலுக்கு தயிர் சோறுக்கும் சூப்பரா இருக்கும். வை போ. எல்லாம் என் தலையெழுத்து தலையெழுத்து. யாருக்கிட்ட கரண்ட் பில்ல கிழிக்கிறதுக்குனே வருவாள். விடமாட்டானே. இந்த ஃப்ரிட்ஜ் காத்து வச்சுதான் ரெண்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் உள்ள பொருளாம் கெட்டு போகாமல் இருக்கும். மெயினை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏசி தான் வாங்கி தர மாட்டேங்க. இதுல யாரு காத்து வாங்க விடுங்களேன். டேய் உனக்கு ஒருத்தர் வச்சு புரியாது. அந்த காலத்துலலாம் நாங்கள் அடிக்கிற வெயில உட்காந்து படித்தோம். ஆமாம், அடிக்கிற வெயில உட்காந்து படிச்சு அம்பானி ஆயிட்டீங்களா? வாங்கப்பா. உங்க அம்மா சொல்லி கொடுத்தால இதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு பூட்டு ஒன்று உண்டே, சாவி வச்சு பூட்டு போடணும். ஏங்க ஆஃப் பண்ணீங்க? ஃபோனில் சார்ஜ் இல்லைங்க. அடிக்கிற வெயில எவ்வளோ சார்ஜ் போடுவாளா? வெயில் அடிக்கிறதுக்கும் ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? அடிக்கிற வெயில சார்ஜ் போட்டால் மொபைல் வெடிச்சிடும். உனக்கு தெரியாது வெயில் அடிக்கிறதுனால ஃபோன் வெடிச்சிருமா? அடிக்கிற வெயில சார்ஜ் போட்டால் வெடிக்கும். உங்கள் அப்பா இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கல. என்னத்த படிச்சியோ? எம்பிஏ படிச்சிருக்கேன். எட்டாம் கிளாஸ் படிச்சு மூளையை பார். என்னங்க நீங்கள் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஏய் என்ன பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுது? இப்போ என்ன உனக்கு சார்ஜ் ஏறணும் அவ்வளோதானே? கொண்டா இந்தாங்க. இந்தா சார்ஜ் ஆகிட்டு பாரு. பிடி. இப்போ போய் பேசு. எவ்வளோ நேரம்னாலும் பேசு, எப்படினாலும் பேசு. ஆனால் மிஸ்டு கால் கொடுத்து பேசு. அவங்க ஃபோன் பண்ணால் எடுத்து பேசு. புரியுதா? ஐயோ காலையிலே மோட்டர் போடணும்னு நினச்சேன். என்னங்க எங்கடி போகிற? மோட்டர் போட போயிட்டு இருக்கேங்க. எதுக்குடி மோட்டர்? அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க, தண்ணி வரல. தள்ளுங்க. வெயில் நேரம், தண்ணி சூடாக வரும், பைப்பெல்லாம் வெடிச்சிடும். என்னங்க நீங்கள் காலையிலேருந்து மென்டல் மாற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஃபோன் சார்ஜ் போட்டால் ஃபோன் வச்சுருக்கீங்க, மோட்டர் போட்டால் பைப் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு என்ன லூஸாங்க? ஒன்னா புரிஞ்சுக்கோடி. ஆமாம், ஏதோ இவர் மட்டும் தான் உலகத்திலே கரண்ட் பில் கட்டுற மாதிரி இந்த சீன் போட்டுட்டு இருக்காரு. போங்க நீங்கள் முதல்ல. இதே சீன் போடுறேண்ணா. ஆமாண்டி, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கரண்ட் பில் நான் தான் ரெடி கட்டுறேன். ஓ, உங்களுக்கு வரதட்சணையும் கொடுத்து கரண்ட் பில் வேற கட்டுவாங்க? போல அதை வரதட்சணை கொடுத்துட்டாரு. ஒரு மிக்சி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜின் வாங்கி கொடுத்து உங்க மூஞ்சிக்கு இதுவே ஓவர். தள்ளுங்க. ஏ மோட்டர் போடாத, நீ சொன்ன கேள்வி. முதல்ல இவ்வளவு திருப்பி அனுப்புவோம், எல்லாம் சரிபட்டு வந்து. இப்ப என்னடி பண்ற? பார்த்தா எப்படி தெரியுது? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி. ஷோ, இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? இந்த வீட்டில் எல்லாமே பிரச்சனை தான் ஷீலா. சம்மர் ஆஃபர்ல ரெண்டு ஏசி வாங்கி மாட்டிருக்கான் வீட்டில். ரெண்டு ஏசியா? ரெண்டு ஏசி. அவன் புருஷன் உயிரோடையா இருக்கான்? அவன் புருஷன் இல்லை, அவன் புருஷன். அதான்டி, அவன் புருஷன் உயிரோட தானே இருக்கான். அப்புறம் எதுக்கு நீ உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க? எனக்கு ஏசி வேணும். கொஞ்சம் நெஞ்சு வலிக்க மாதிரி நான் போய் படுத்துக்கிறேன். எதுவும் எதுவும் எனக்கு பேசிடாதீங்க, என் காதில் எதுவும் விழுந்துடாம. ஏசி ஏசி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஏசி ஏசி ஏசியை வெங்காயம் விற்றுட்டு போயிட்டு இருக்கீங்க. ஐயோ, இது என் பொண்டாட்டி காதில் மட்டும் விழுந்துடக்கூடாது. எங்கடி போற? காய்கறி வாங்க போறேங்க. காய்கறி வாங்க வா. ஏசி ஏசி அதான் இப்போ வேண்டாம், நீ உள்ள போ போ. வர வர நீங்க பண்றதுல ரொம்ப அநியாயமா இருக்குங்க. உங்க கொடுமையில என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது. எப்ப பாரு, அதை பண்ணாத இது பண்ணாதன்னு நான் பேசாம எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். உங்க கூட வாழவே முடியல. ஐயோ, நீ ஆரம்பிச்சிடாத. கொண்டா, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். கொண்டா. என்ன காய்கறி எல்லாம் வேணும்? 4 கிலோ பல்லாதி, 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வாங்க. ஏண்டி ரசம் விசம் வைக்க முடியாத உன்னால? போங்க. வெங்காயம் எதுக்கு போனக்கு? ரசம் ஏதாவது வைக்கலாம்ல? அப்படியே ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்துருங்க. போறேன். யாருப்பா நீ? எங்க வீட்டுக்காரங்க? வாட்டண்ணா புருஷன் புடி. என்னங்க நீங்க நல்ல ரசகுல்லா மாதிரி இருந்தீங்க, இப்ப கருத்த குலாப் ஜாமுன் மாதிரி வந்திருக்கீங்க. அடிக்கிற வேலை காய்கறி வாங்க அனுப்பிட்டு பேச வந்துட்டு. இதுக்குதான்
வீட்டில் ஒரு ஏசி இருந்தால் நல்லா இருக்குங்கிறது. நம்ம பற்றி யார் கேட்குறா? ஏசிங்கிற வார்த்தை என் காதில் விழுந்தது, காது ரெண்டு சவுடா போயிடும் எனக்கு. போ போ, ஏதாவது ஜூஸ் போடு, போ மிக்சியில் போடாத, ஆட்டி கொண்டு வா, போ. ஒரு ஏசி வாங்கினால் இரண்டு ஏசி இலவசம். சத்யாவின் ஆஃபர். ஏசி எங்கே பார்த்தாலும் ஏசி.